மீண்டும் வருகிறது மழை. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு வெதர்மேன் எச்சரித்துள்ளார். தமிழகத்தின் மத்திய கடலோர பகுதி முதல் தென் தமிழகம் வரையிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யும் என அவர் தெரிவித்துள்ளார். நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நெல்லை, தென்காசி, குமரி, தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தொடரும். இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக வடகிழக்கு பகுதி மற்றும் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடர்ந்து வருகிறது. பருவமழையின் ஒரு பகுதியாகவும் மழை தொடர்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு நாகை, தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, கடலூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில், நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விடாமல் விரட்டும் இந்த மழை எப்போது ஓயும் என தெரியவில்லை. இது எப்போதும் இல்லாத அளவாக இந்த ஆண்டு ஜனவரியில் தமிழகத்தில் மிக அதிக அளவில் மழை பெய்துள்ளது. இத்துடன் இந்த மழை ஓயாது எனவும் பிப்ரவரி மாதத்திலும் மழை தொடரும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 29-30 தேதிகளில் துவங்கும் இந்த மழை பிப்ரவரி மாதத்திலும் தொடரும். ஜனவரி 20-21 தேதிகளில் பெய்யும் மழை 22க்கு பிறகு ஓயும். அதன் பின் வறண்ட வானிலையே காணப்படும். மீண்டும் ஜனவரி 20-30 தேதிகளில் மழை தொடரும். வழக்கமாக ஜனவரி மாதத்தில் தமிழகத்தில் 18 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பெய்யும். ஆனால் 2021 ஜனவரி 20 வரை 137.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு முன் 1921 ஜனவரி மாதத்தில் பெய்த 141.2 மில்லிமீட்டர் தான் அதிகபட்ச மழையாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் 1923 136 மில்லிமீட்டரும் 1920 135.9 மில்லிமீட்டரும் 1909 116.5 மில்லிமீட்டரும் 1943 112 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.